தமிழன் நீடியா சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு மாவட்ட வாரியா ரேஷன் துறை கூட்டுறவுத்துறையில் அறிவித்திருக்கிற மாபெரும் வேலைவாய்ப்பு ரெண்டாயிரத்தி இதுக்கு தகுதி பார்த்தீங்கன்னா டென்த் பாஸ் பிளஸ் டூ டிகிரி டிப்ளமா டிகிரி இருக்கிறவங்க இந்த ஜாப் வந்து அப்ளை பண்ணலாம் கிட்டத்தட்ட நாலாயிரத்துக்கு மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்கிறத அறிவிச்சிருக்காங்க இது ஒரு பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் ஸோ மோஸ்ட்லி லோ ஊர்லயே இருக்கிற லோக்கல் கூட்டுற ஊராட்சியிலேயே உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புனே சொல்லலாம் இதை இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேர்வு கிடையாது இது ஒரு டிரெக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஜாப்க்கு அப்ளை பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் முப்பத்தி ஒன்று இருபத்தெட்டு அந்தந்த மாவட்டம் அந்த கூட்டுறவுத்துறையை பொறுத்து இது வந்து கொஞ்சம் வேற ஆகுது சோ அப்ராக்சிமேட்டா பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று ஏழு அதே மாதிரி டேட்ல வந்து அனௌன்ஸ் பண்ணிக்காங்க அனைவரும் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம் இந்த வீடியோ இன்னும் டீட்டெயிலா பார்ப்போம் எந்தெந்த மாவட்டத்துக்கு அறிவிச்சிருக்காங்க ங்கிறத வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்படிதான் எப்படி அப்ளை பண்ணுங்கள் தெரிஞ்சிக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க தமிழ்நாடு ஈடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தற்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்த மாவட்டத்துக்குலாம் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க சென்னை திருச்சி திருவள்ளூர் திண்டுக்கல் கள்ளக்குறிச்சி கரூர் கிருஷ்ணகிரி தஞ்சாவூர் விழுப்புரம் ராமநாதபுரம் செங்கல்பேட்டை தருமபுரி தூத்துக்குடி புதுக்கோட்டை நீலகிரி திருப்பத்தூர் திருவண்ணாமலை திருப்பூர் வேலூர் லாணிப்பேட்டை காஞ்சிபுரம் கடலூர் கோவை விருதுநகர் நாகப்பட்டினம் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாவட்டத்துக்கெல்லாம் அறிவிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்தந்த மாவட்டத்தில் இந்த அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுங்கதான் பார்ப்போம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதுங்க அடுத்த ஸ்டெப்பில் பார்ப்போம் இங்கே கூகுளில் போயிட்டு உங்கள் மாவட்டம் ரிலேட்டட் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஈரோடு மாவட்டத்தில் இருந்தால் ஸோ ஈரோடு டிஆர்பி ஸோ உங்களோட மாவட்டம் எந்த மாவட்டமாக இருந்தாலும் அந்த மாவட்டத்துக்கு முன்னாடி அந்த டிஆர்பிங்கிற வேர்டை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு சர்ச் பண்ணிங்கன்னா அந்த மாவட்டத்திட்ட அஃபிஷியல் வெப்சைட்ஸ் கொடுத்துருவாங்க ஸோ உதாரணத்துக்கு இப்போ ஈரோடு பொறுத்த வரைக்கும் ஈரோடு டிஸ்ட்ரிக்ஸ் யூஆர்பி ஸோ இந்த வெப்சைட்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அந்த டிஸ்ட்ரிக் வெப்சைட்ஸ் உள்ளே போகணுன்னே பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க கூட்டுறவு சங்கங்களால் நடத்தப்படும் நியாயவிலைக்கடைகள் விற்பனையாளர் பணியிடத்துக்கான விண்ணப்ப படிவம் ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் இங்கேயே கொடுத்துருக்காங்க இப்போ சாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்மே நம்ம டவுன்லோட் பண்ணி எப்படி அப்ளை பண்ணுறதுக்காக பார்ப்போம் ஸோ போல் பார்த்தீங்கன்னா அந்தந்த மாவட்டத்துக்கு அந்த மாவட்டம் பேர் டிஆர்பின்னு கொடுத்து நீங்கள் அந்த வெப்சைட்டில் வந்துட்டு அதை டவுன்லோட் பண்ணி இந்த டீட்டெயிலாக பார்க்கலாம் மேபி சில வெப்சைட்ஸில் பார்த்திங்கனா இது வந்து ஒன்றும் அப்லோட் பண்ணாமல் இருந்திருக்கலாம் பட் கூடிய விரைவில் வந்து அப்லோட் பண்ணுவாங்க ஸோ உங்களோட லோக்கல் ரீஜன்ஸ் பேப்பர்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய ஜாப் வந்து ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டு ஜாபுக்கே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க இப்போ ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா விற்பனையாளர் சேல்ஸ்மேன் ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரீசன்ட் சைஸ் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப்ஸோ உங்களை பற்றி ப்ரொஃபைல் இன்ஃபர்மேஷன் இதில் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கீழே உறுதிமொழி கொடுத்துருங்க ஸோ இந்த ஜாப்க்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஜாப் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பால் பாயிண்ட் பெண்ணில் எழுத சொல்லியிருக்காங்க வித் உங்க அவரோட செல்ஃப் அட்ரஸ்டெட் கொடுக்க சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களோட கல்வி சான்றிதழ் பிறப்பு சான்றிதழ் கம்யூனிட்டி சான்றிதழ் ஸோ மற்ற ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் உங்கள்கிட்ட அதை வந்து என்க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ என்க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை பார்த்தீங்கன்னா நான் இப்போ காமிக்கிற உதாரணம் வந்து ஈரோடு மண்டலம் ஸோ மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரீஜனுக்கும் அந்த அட்ரஸ் வந்து வேரி ஆகும் ஸோ இந்த ஈரோடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர்ப்பினரையும் இந்த அட்ரஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆர் பிஃபோர் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ள வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக இன்னொரு விஷயம் பாருங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது ரூபா கேட்குறாங்க இது வந்து நீங்கள் சில எடுத்து கொடுக்குறா மாதிரி இருக்கும் ஆனால் சில கமிட்டிகளுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர் பழங்குடியினர் அனைத்து ஒப்பிச்சார்ந்த மாற்றுத்திறஞானிகள் மற்றும் ஆதரவற்ற விதிகளுக்கு வந்து இந்த விண்ணப்ப கட்டணம் வந்து செலுத்த தேவையில்லை ஸோ அந்த பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க அதையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க ஸோ இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மண்டலத்துக்கான ஆள் சேர்ப்பு நிலத்து வேலை வேலைவாய்ப்பை பற்றி இப்போ உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நியாய விலை கடை விற்பனையாளர் நியாய விலை கடை கட்டுணர் கேட்டிருக்காங்க நியாய விலை கடை விற்பனையாளரில் நூற்றி இருபத்தி ஆறும் நியாயவிலைக்கடை கட்டுனரில் பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலு கேட்டிருக்காங்க இதில் வந்து கம்யூனிட்டி வைஸ் வந்து இங்கே பிரேக்கப் கொடுத்துருக்காங்க ஸோ உதாரணமாக சேல்ஸ் பர்சன்ஸில் டோட்டல் வேகன்சி இருக்கு கம்யூனிட்டி வைஸ் அதுக்கான பிரேக்கப் கொடுத்துருக்காங்க அதே போல் கட்டுநர்களுக்கும் கொடுத்துருக்காங்க இதுக்கான குறிப்பு கல்வித் தகுதி பார்த்திங்கன்னா ப்ளஸ் டூ முடிச்சிருக்கிறவங்க சேல்ஸ்மனுக்கு அப்ளை பண்ணலாம் டென்த்து முடிச்சிருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா கட்டுநர் பதவிக்கு வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ தமிழ் மொழி வந்து இதில் வந்து இம்பார்ட்டண்டாக கேட்டிருக்காங்க ஸோ விண்ணப்ப பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி ஒன்று முதல் வந்து எல்லா கீழே கொடுத்துருக்கு அதாவது காஞ்சிபுரத்தை பொறுத்த வரைக்கும் கீழே கொடுத்துருக்குற ஒன்றியம் சங்கங்களில் வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கிடைக்காதான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நம்ம அங்கேருந்து இந்த வாங்கிக்கலாம் வாங்கிக்கிட்டு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு ஜாப் வைஸ் வந்து இந்த வந்து அப்ளிகேஷன்ஸ் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க ஏற்கனவே நான் அப்ளிகேஷன் ஃபார்மில் சொன்ன மாதிரி ஒவ்வொரு அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஜாப் பேஸ் பண்ணி இது வந்து வேரியாகும் உதாரணத்துக்கு வந்து சேல்ஸ்மேனுக்கு அப்ளை பண்ணால் நூற்றி ஐம்பதும் கட்டுனருக்கு வந்து நூறும் இதில் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் பட் சில இதில் வந்து வெது விளக்கம் கொடுத்துருக்காங்க அதையே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கலாம் ஸோ பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் பார்த்திங்கன்னா ஏற்கனவே நான் ஈரோடு காமிச்ச மாதிரி அதே போல் காஞ்சிபுரத்துக்கு ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க அந்த அட்ரஸ்க்குள்ளே அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ அப்ளை பண்ண பண்ணுவோடைய டேட் இது காஞ்சிபுரத்தை பொறுத்திருக்கும் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருக்கு ஸோ ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இது வந்து வேறியாகும் அதை வந்து நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் டவுன்லோட் பண்ணுறப்ப அதை கிளியராக மென்ஷன் பண்ணிக்கிறத பார்த்துக்கங்க அப்போ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ரிக்ரூட்மெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுற ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது கொரியிருந்தால் கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு தான் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க தமிழக நீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி